தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் காவேரி பட்டினத்தில் டிராக்டர் ஓட்டி வாக்கு சேகரித்தது வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தது. கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் கருக்கன் சாவடி, சவுலூர், கரடி அள்ளி, ஊத்துப்பள்ளம், ஜெகதாப், போத்தாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். குட்டப்பட்டி கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து அங்குள்ள மாந்தோப்பில் அவர் டிராக்டர் ஓட்டி ஏறு உழுதார். முன்னதாக கருக்கன் சாவடி பகுதியில் பரப்புரை தொடங்கி வைத்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு வழிவகை செய்யப்பட்டிருந்ததாக கூறினார். அப்படி கல்வி கற்ற குழந்தைகள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த வேலைக்கு செல்லக்கூடிய தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்தது அதிமுக தான். இன்று பாருங்கள், நம்முடைய நம்ம பக்கத்தில் எப்பயாவது ஃபேக்டரிக்கு பஸ் வந்தது பார்த்துருக்கீங்களா? அநேகமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நெருப்புட்டி ஃபேக்டரிக்கு வண்டி அனுப்புவாங்க, ஜீப் அனுப்புவாங்க, வேன் அனுப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஷூ கம்பெனியிலேருந்து இங்கிருந்து 10,000-15,000 பெண் பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகுது. ஒரு பெண் பிள்ளை வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்குது. காலையில் +2 முடிச்சுட்டா போதும், வேலை கிடைக்குது. அதே மாதிரி ஓலா கம்பெனி, அதில் 10,000 பேர். அதே மாதிரி இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ், காலையில் வருத நம்ம பெண் பிள்ளைகள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு ஏறுற வண்டியில் அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸில் கிட்டத்தட்ட 50,000 பேர் இப்போ வேலை செய்ய போகிறாங்க. அந்த கம்பெனியை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில், நம்முடைய போட்டுதலுக்குரிய எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்தது. அதே மாதிரி டெல்டா கம்பெனி இங்கே பக்கத்தில் இருக்குது, நம்ம குருபுரப்பள்ளியில், அதில் 5,000 பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா படித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிய கொடுத்த கட்சி ஆட்சி அதிமுக, அதனுடைய வேட்பாளர் தான் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ்.